அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு லஞ்ச் ரெசிபி, ஒரு லஞ்ச் கோம்போன்னு கூட சொல்லலாம். இந்த ரெசிபியை பொறுத்தவரைக்கும் இது வந்து என்னுடைய அம்மா ஸ்பெஷல். எங்கள் அம்மா தான் செஞ்சுருக்காங்க, சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். பட் நான் சமைக்க ஆரம்பிச்சிருந்து என்றைக்குமே இதை ட்ரை பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் இதை ட்ரை பண்ணதுக்கு ஒரு பெரிய ரீசனும் இருக்குது. ஏன்னா இந்த கோம்போவை பொறுத்த வரைக்கும் இந்த சைட் டிஷ்ஷும் சரி, இந்த குழம்பும் சரி, இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை, குயிக்காகவும் நம்ம ரெடி பண்ணிடலாம். என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒன் பார்ட் கறினா சொல்ல முடியும். ஏன்னா நான் இந்த குழம்பு, இந்த சைட் டிஷ் உள்பட எல்லாத்தையுமே ஒரே ஒரு கடையில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த லஞ்சை நான் ப்ரிப்பேர் பண்ணிக்க ரொம்ப யோசித்து யோசி என்ன சமைக்கலாம் என்ன சமைக்கலாம்னு யோசித்து யோசியே நான் 12 மணி வரைக்கும் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். 12 o'clock மேலே தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ரெசிபி பண்ணுறதுக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் இது ஒன் பார்ட் கறி. எனக்கு டைம் இல்லாதால நான் ஒரே கடையில் மாற்றி மாதிரி ரெடி பண்ணிட்டேன். பட் உங்கள் டைம் கேத்த மாதிரி, உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. வெங்காயம் தக்காளி இல்லாமல் இந்த குழம்பு, இந்த சைட் டிஷ்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணவே வேண்டாம். உண்மையிலே ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருந்தது. என் பசங்களும் ரொம்ப இதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. சின்ன வயசில் சாப்பிட்டது சிம்பிளான ரெசிபியாக இருந்தாலும் நம்ம ஓல்டு மெமரிஸோடு நினச்சி சாப்பிடும்போது உண்மையிலே திருப்தியான ஒரு ஃபீலிங்கோடு நாங்கள் அன்றைக்கி சாப்பிட்டோம். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டு இந்த சென்னாக்குனி, அதாவது காஞ்ச இறா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இது. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, இது என் வீட்டில் அன்றைக்கி இருந்தது. இது இருந்தால் தான் எனக்கு அந்த ஐடியாவே வந்தது. ஸோ இதை வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இதுதான் இந்த ஒன் பார்ட். இந்த கடாயை வச்சு தான் இன்றைக்கி நான் எல்லாத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சென்னாக்குனியை சும்மா வறுத்து எடுத்துடலாம். ஏதாவது கல் மண் அந்த மாதிரி இருந்தால் சளிச்சு எடுத்து வறுத்து எடுத்துருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கிங்க. அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகிட்டு நல்ல ஒரு வாசம் வரும், அது வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிங்க. அப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இதை ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் சைட் டிஷ் ரெடி பண்ண போகிறேன், அதாவது சென்னாக்குனியை வச்சு ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறேன். இது கேரளாவில் வந்து செல்லி சட்னி சொல்லுவாங்க, உண்மையில ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இப்போ அதுக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். சேம் அதே பேன நான் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு 4 காஞ்ச மிளகாய் கார்த்திக் ஏற்ற மாதிரி போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம வெளியே எடுத்துடலாம். இதை ஃப்ரை பண்ணி எடுத்து தான் நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு இது கூடலாம் என்ன சேர்த்து அரைக்க போகிறோன்னா, தேங்காய். நான் ஒரு 2-3 பத்தை தேங்காய் பத்தை எடுத்துருக்கேன், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 வெங்காயம். வெங்காயம் வந்து இதுக்கு தேவையில்லை, எங்கள் அம்மா செய்யும் போது வெங்காயமே போட மாட்டாங்க, பட் போட்டால் போடலாம் சொன்னாங்க. ஸோ நான் அதுக்காக ஒரு 2 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் வெங்காயம் இல்லாமே தாராளமாக இது பண்ணலாம். ஸோ இதை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம் நல்லா. இப்போ இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போது நம்ம இது கூட என்ன சேர்த்து அரைக்க போகிறோம், நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல இந்த சென்னாக்குனி, அது அதுலேருந்து நான் கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் எடுத்து நான் தனியாக எடுத்து வைக்கிறேன். ஏன்னா இதை நான் குழம்புல கொஞ்சமாக போட போகிறேன். ஸோ நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பேலன்ஸ் இருக்கிறத நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கிங்க, உங்கள் இஷ்டம்தான். தண்ணி இல்லாமே நம்ம அரைச்சி எடுக்கலாம். இதில் நம்ம புளி போட்டோம் பார்த்தீங்களா, புளிக்கு பதிலாக மாங்காய் போட்டு கூட அரைக்கலாம், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இப்போது சைட் டிஷ் வேலை முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு வேலை தான். ஸோ அதை இப்போது ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் சாப்பாடுக்கு இந்த சட்னி இருந்தால் போதும், குழம்பே உங்களுக்கு தேவையே இல்லை. இது ஜஸ்ட்டு இது சாப்பாடில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே நம்ம பல்காக கூட நம்ம அரைச்சி வைக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம தேவைப்பூர்வமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் பல்காக செய்தால் தான் தேங்காய் நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணாமல் வறுத்து ஆட் பண்ணோம், அப்போ தான் லாங் லைஃப் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த குழம்புக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா, இந்த மாங்காய் இந்த முருங்கை தான் நல்லாயிருக்கும். ஸோ அது இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. தேங்காய், தேங்காய் வந்து நிறைய இருக்கணும். நான் ஒரு 4 பத்தை எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் இந்த சென்னாக்குனி, இதை வந்து இருக்கணும். இதில் நம்ம ஃபைனலாக தான் சேர்க்க போகிறோம். இதில் நம்ம மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த காஞ்ச மிளகா இருக்க பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கிங்க. இதுக்கு வெங்காயம் தேவையில்லை, நான் ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக மட்டும் தான் 2 வெங்காயம் போகிறேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம்.
இந்த தேங்காவை வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். கூடவே இந்த காஞ்ச மிளகாய் ஃபஸ்ட்டு இதில் நம்ம தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி ஜஸ்ட்டு குறை குறை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மட்டும் இதில் நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, உங்களுக்கு எந்த அளவு காரமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ சேம் அதே கடலை நான் ஆல்ரெடி கொஞ்சம் அப்பளம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதிலே பேலன்ஸ் கொஞ்சம் எண்ணெய் இருந்தது, அந்த எண்ணெயிலே இப்போ நான் குழம்பு வைக்க போகிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. ஸோ நான் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இது நல்லா வெடித்த உடனே நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம் பார்த்திங்களா முருங்கை, அதை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுடலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போடுறேன், கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க, ஏன்னா இந்த குழம்பு பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் எல்லோவாக இருந்தால் நல்லாயிருக்கும் கலரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மஞ்சத்தூள் போட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த முருங்கை வந்து பாதி அளவுக்கு வேகணும், அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு குக் பண்ணலாம். நடுல் நடுல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க, இல்லைனா அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம போட்ட முருங்கை வந்து பாதி அளவுக்கு குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாங்காவை போட்டுடலாம். நான் வந்து மாங்காயில் வந்து பாதி மாங்காய் தான் எடுத்திருக்கேன், ஃபுல் மாங்காய் போடல, இது போதும் இந்த குழம்புக்கு. இப்போ போட்டாச்சு, நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல இந்த பேஸ்ட்டு அதை போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுக்குங்க. சால்ட்டு பார்த்து செக் பண்ணிக்கிங்க. இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் ஓவராக காரம் இருக்கக்கூடாது, காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். கலரும் வந்து இந்த மாதிரி லைட்டு எல்லோவாக அந்த மாதிரி தான் இருக்கும். கேரளாவில் தான் வெள்ளை குடான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரெடி பண்ண லஞ்ச் வந்து கேரளா ஸ்பெஷல் தான். ஸோ நான் ரெண்டுமே அதே மெத்தடில் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மூடி போட்டு இது ஒரு பாயில் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம போட்ட அந்த மாங்காய் அந்த முருங்காய் எல்லாமே நல்லா குக் ஆகி நல்லா வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபைனலாக நம்ம ஆல்ரெடி நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா இந்த சென்னாக்குனி, அதை வந்து ஃபைனலாக சேர்க்கணும். ஃபைனலாக சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும். இது போட்டு ரொம்பலாம் கொதிக்க விடக்கூடாது, ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் விடுங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் கழிச்சுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃபைனலாக சேர்க்கும் போது அந்த கருவேப்பிலோட ஃப்ளேவர் அந்த குழம்புல இறங்கி ரொம்ப ஃப்ளேவராக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடு இல்லாமல் நம்ம போட்டு அந்த சென்னாங்குனியோட அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட்டு எல்லாமே இந்த குழம்புல இறங்கி இந்த குழம்பு வந்து நல்லா கம கமனு நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். குயிக்காக நல்ல டேஸ்டியான லன்ச் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட்ற டைமும் வந்தாச்சு, சூடாக சாப்பிட வேண்டியதுதான். இந்த குழம்பு, இந்த சட்னி, இந்த அப்பளம், இந்த கோம்பு உண்மையிலே செமையாக இருந்தது. நீங்களும் ஏதாவது வெங்காயம் தக்காளி எதுவுமே யூஸ் பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக குயிக்காக ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னு திங்க் பண்ணிங்கன்னா ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. எது பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிறேன்.